சொல்லலாம்டா நீ. இதுல டைரமா? எதுலடா? இல்ல. இந்த போன் அப்படியே மூண்ட வெச்சு உட்கார். டைரமா? என்ன ஆயிடும்? புளி ஆட்டோமேட்டிக்கா. இது கம்ஃபர்ட் போர்டுக்கு இருக்குதுங்கறாரு. அது இங்க கூட எனக்கு சொல்லி தரல. மெத்ததெல்லாம் கொஞ்சம் சொல்லி தந்தாங்க. நார்மல் எல்லா துணி கலந்து போறீங்க. ஃபேண்ட் ஷர்ட் சாரி எல்லா கலந்து போற மாதிரி நார்மல் போட்டுக்கலாம். நம்ம தான் அது செட் பண்ணனும். நீங்க தான் கொடுக்கணும் எல்லாம். சொட்டை இருக்கலாம். உள்ளன் துணி சாரீஸ் போற மாதிரி உள்ளன் சாரீஸ். துணி கம்மியா இருக்கு. ஒரு சட்டை ஒரு ஃபேண்ட் அந்த மாதிரி போற மாதிரி குயிக் வாஷ். ஜஸ்ட் இது இருந்து கபோர்ட்ல வச்சிருக்கீங்கல. ஆமா அந்த துணி ரொம்ப நாள் யூஸ் பண்ணாம இருக்குது. அது ஒரு ஸ்மெல், ஒரு கபோர்ட் ஸ்மெல் மாதிரி வரும். அந்த மாதிரி துணி போற மாதிரி மட்டும் தான் இந்த குயிக் வாஷ். வாஷ் பண்ணதை மறுபடி ரொம்ப நாள் யூஸ் பண்ணாம வச்சு போற மாதிரி குயிக் வாஷ். பெட்ஷீட்டு ஜீன்ஸு கொஞ்சம் வெயிட்டான கிளாத் போகிற மாதிரி ஸ்ட்ராங் ஜீன்ஸை போட்டுக்கோங்க. இந்த நாலு ஃபங்க்ஷனுக்கு ப்ரோக்ராம் ஒன் இந்த பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ப்ரோக்ராம் டூவில் வந்து ப்ரீ வாஷ் ஃபேஸ் நார்மலாக டூ டைம் வாஷ் ஆகும். உங்களுக்கு வாஷிங் ரெண்டு டைம் வேணும் அப்படின்னா ப்ரீ வாஷ் ஃபேஸ் நார்மல் போட்டுக்கோங்க. இந்த நார்மலாக ஒரு டைம் வாஷ் ஆகும் இல்லை டூ டைம் வாஷ் ஆகும் புரியல. இப்போ எல்லாமே நம்ம செட் பண்ணணும்னு சொல்கிறீங்களா? எல்லாமே செட் பண்ணணும். கிளாத்துக்கு தந்தாப்பில் நீங்கள் தான் கொடுக்கணும். நான் தான் செட் பண்ணுவேன். அப்படி பண்ணால் தான் ஃபங்க்ஷன் ஆகும். என்ன கிளாத் போறீங்க மிஷின் தெரியல. நீ எந்த கிளாத் போறீங்களோ அது தந்தா நீ தான் கொடுத்துக்கணும். ம் ம் சரி. ஆனா எல்லாமே நம்ம செட் பண்ணனும். இதுல எல்லாமே இது மட்டும் தான் நீ கொடுக்கணும். மத்த எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அப்படிங்களா? சரி சரி. நீ எந்த துணி போறீங்கன்னு மிஷினுக்கு தெரியாது. நீங்க அது தந்தாப்புல நீ இது கொடுத்துக்கணும். இந்த இதுதான் மெயின். ஆமா நமக்கு எது துணி போறது தந்தாப்புல ஃபங்க்ஷன் கிளாத் ஃபங்க்ஷன் மாத்திட்டு ஸ்டார்ட் பண்ணா போதும். வாட்டர் லெவல் டைமிங் எல்லாம் மிஷினே செட் பண்ணிடுவோம். ஓ சரி சரி சரி. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆகும். நீங்க கிளாத் தந்தாப்புல இந்த ஃபங்க்ஷன் மட்டும் மாத்திக்கணும். சரி ஓகே ஓகே. Actually, இந்த ஃபங்க்ஷனை மாத்திக்கலாம். இந்த இதையும் பண்ணிக்கலாம். ரெண்டு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. இதுல இந்த ப்ரோக்ராம் என்ன இந்த பட்டன் யூஸ் பண்ணிக்கங்க. இது வேணா இது யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்க இது சொன்னது புரிஞ்சது. அது இது வந்து எப்படி நான் சொல்லிட்டேன். இதனால ஓகே உங்களுக்கு. ஓகே. ப்ரோக்ராம் 2 ல வந்து ப்ரீ வாஷ் ஃபேஸ் நார்மலா 2 டைம் வாஷ் ஆகும். வாஷிங் குவாலிட்டி 2 டைம் வேணும் உங்களுக்கு அப்பனா இந்த நார்மல் போட்டுக்கோங்க. அக்வாரிசேஷனா only வாஷ் ரின்ஸ் ஆயிரும், ட்ரை ஆகாது. இது எதுக்குனா வாட்டர் சேவிங் காண்டி கொடுத்துருக்காங்க. துவச்சிட்டு தண்ணி வெளியே போயிடும். திரும்ப அலசுது பார்த்தீங்களா, அந்த அலசுற தண்ணியை அப்படி மிஷின்லேயே நிற்கும். திரும்ப அதே தண்ணியில் மறுபடி துணி போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். அலசுற தண்ணி அழுக்கு இருக்காது, லைட்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி இப்போ துணி போடும்போதே தெரியும் உங்களுக்கு அழுக்கு அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கானா. அந்த அழுக்கு கம்மியான துணி போடும்போது இந்த ஆப்ஷன் வச்சிங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வெளியே போயிடும். திரும்ப அலசிட்டு அந்த தண்ணி வெளியே போகாது, உள்ளே நிற்கும். அதே தண்ணியில் மறுபடி துணி போட்டு வாஷ் பண்ணுறோம் தான் இந்த ஆப்ஷன். வாட்டர் சேவிங் காண்டி தான் அது. வாட்டர்
சென்னையிலாம் இந்த மாதிரி நம்ம சேர்ம யூஸ் பண்ண முடியாது, அவங்களுக்கு தனி பிரச்சனை தான், அவங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேவரட்ல வந்து இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் தான், டைமிங் எல்லாமே மிஷின் வெயிட் தகுந்தளவு மிஷினே செலக்ட் பண்ணிக்கிறோம். ஃபேவரட்டை நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வாஷிங் டைம் வந்து உங்களுக்கு எவ்வளோ 25 மினிட்ஸ் வேணுமோ வச்சுக்கலாம். ரின்ஸ் பண்ணுறது 1 டைமா 2 டைமா 3 டைமா செட் பண்ணிக்கலாம். ஸ்பின் லோவா மீடியமா ஹையாங்கிறத செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செட் பண்ணிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபேவரட்டில் இந்த ஃபங்க்ஷன் ஆல்ரெடி நம்ம கொடுத்ததெல்லாம் சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் டைம் போடும்போது நீங்கள் இது எதுவுமே கொடுக்க தேவையில்ல, டைரெக்டாக ஃபேவரட் வச்சிங்கன்னா லாஸ்ட்டாக யூஸ் பண்ணது அப்படி டைரெக்டாக வரும். இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஃபங்க்ஷன் எப்போ ரெகுலராக ஃபேவரட் யூஸ் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் செட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். திரும்பி வேணால் நீங்கள் ரெகுலராக அதே கண்டினியூவாக யூஸ் பண்ணுறீங்க, எப்போவுமே ஒரே மாதிரி இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ஃபேவரட்டில் சேவ் பண்ணி வச்சா அதே டைம் மாட்டி எடுத்துக்கிறோம். புரியுதா மேடம்? உங்களுக்கு வேணும்னா நீங்க மிஷினே ஆட்டோமேட்டிக், நீங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அதுக்காக வேண்டி மட்டும் இந்த ஆப்ஷன் இல்லைன்னா நான் இந்த இது இப்போ செட் பண்ணனாக்க நார்மல்னு கொடுத்துட்டா எல்லாமே இங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இதானே இதுல வந்து இந்த மாதிரி லைட் எரிய இல்ல, எல்லாமே வந்துடும் உங்களுக்குலாம் வரும். சரி, துணி போட்டு எல்லாம் வெயிட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வரும். சரி சரி, இப்போ ஜென்ரல்னா இதுல இவ்வளவு டைம் வருது கரெக்ட்டுங்களா? நீங்க ஃபங்க்ஷன் தந்தாப்ல துணி தந்தாப்ல மட்டும் செட் பண்ணுங்க மேடம், டைம் எல்லாம் மிஷின் எடுத்துக்கிறோம். ஓகே, குயிக்னா இது, ஸ்ட்ராங்னா இது. ஓகே, பெட்சி ஜீன்ஸ் யூசுவலி நம்ம நார்மலா போட்டோம்னா நார்மல் கிளாத்தே இது போட்டாக்கு போதும், இது ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் பண்ணா போதும். யூசுவலா நார்மல் வச்சாலே போதுமா இருக்கும் இல்லையா? ஆப்ஷனே நமக்கு வந்து துணி அந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இருந்ததுன்னா தனியா இருந்தா போடலாம், இல்ல நார்மலா நார்மல் கிளாத் நார்மல் கிளாத்துக்கு போட்டா போதும். ஓகே, உங்களுக்கு நார்மல் போட்டா வேற மாதிரி டைம் வரும், வேற மாதிரி ஃபங்க்ஷன் மாறும். இது நான் இப்போ ஃபேவரட்ல உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு டெமோ கன் செக் பண்ணி டைமிங் செட்டிங் எல்லாம் அதெல்லாம் இல்ல, ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக் தான். எவ்வளவு நேரம் ஆகும் இஷ்யூல போற கிளாத் வெயிட் பொறுத்து மாறும். நீ எவ்வளவு இந்த கிளாத் வெயிட் போறீங்களா வெயிட் எக்ஸாம்பிள் மாறிட்டே இருக்கு. சரி, ஓகே, இந்த டைம் மட்டும் பண்ணுங்க, இங்க வேற எதுவும் ஒர்க் இல்ல பின்னாடி. சரி, ஓகே, எல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு, பைப் மட்டும்